டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே தயிர் ஊராட்சியில் மேய்ச்சலுக்கு சென்ற 10 மாடுகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தன. வக்கீல் தோட்டத்தில் தொங்கிய மின் வயர்களால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மாடுகளின் உரிமையாளர் ஏழுமலை மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாடுகளுக்கான இழப்பீடு வழங்குமாறு ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 468வது கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய முறையில் தர்காவின் 5 மினாராக்களிலும் கொடியேற்றப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள், கப்பல் ரதம் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வந்த கொடிகளுடன் ஊர்வலமாக வலம் வந்தன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசும் நிகழ்வு வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 20 வயது இளைஞருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 16 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்து பாலியல் வன்கொடுமை செய்த சதீஷ்குமார் என்பவருக்கு 10,000 ரூபாய் அபராதத்துடன் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியில் உள்ள புனித தூய ஆவியானவர் ஆலயத்தில் 146வது ஆண்டு சவேரியார் சப்பரபவனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வாரம் திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சவேரியாரின் திருவுருவ சப்பரபவனி விழாவினை முன்னிட்டு அருட்தந்தையர்கள் கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியை நடத்தினர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சப்பரபவனி விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இறை வழிபாடு மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய வந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஃபென்சல் புயல் காரணமாக ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை பார்வையிட சென்ற பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ சந்திரசேகரை கடப்பாக்கம் கிராம மக்கள் முற்றுகையிட்டு குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரை அப்புறப்படுத்தவில்லை என்றும் முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தனது ஆய்வை பாதியிலேயே முடித்துக் கொண்டு அவர் புறப்பட்டு சென்றார். ஸ்டாலினை போலவே கூட்டணி கட்சியினரும் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.